வணக்கம் உறவுகளுக்கு. பாருங்க, நாங்கள் மரக்கறி செய்ய போகிறோம், அதுக்கு இது தயார் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே அது இதுக்கு முதல் இங்கே வருங்க. நாங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, கீழே மண் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கழிவுகள் நம்ம வீட்டில் எப்பயும் வர கழிவுகள் எல்லாம் போட்டு மூடி இருக்கு. இதுக்கு மேலே மண், இதே மாதிரி மண் போடுற, திரும்ப போட்டால் இது இந்த கார்ட்வுட் போடுறது புல்லுகள் முளைக்காது, மற்றது இது உரமாயிரும், மற்ற தண்ணி விட்டாலும் வெயில் காலத்தில் தண்ணி நிற்கும் உள்ளுக்கு. இது அதான் இது மரத்துலையும் செய்யணும் சொன்னால், இப்போ இவங்க இரும்பில் செய்கிறாங்க, கொங்கிரீட் போட்டு செய்கிறாங்க, அப்படி செய்யும்போது தண்ணி வெயிலுக்கு தண்ணி நெடுக விட வேண்டி வரும். இப்போ இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் தண்ணி நெடுக விட தேவையில்ல, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கா விடலாம் வெயில் காலத்தில். இங்கே பாருங்கள், இதில் நான் செய்த இந்த பொட்டியெல்லாம் அடிச்சிருக்கேன், மரமெல்லாம் எங்கே எடுத்தேன்னு சொன்னால், இதெல்லாம் இதில் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று உடைச்சி செஞ்சாங்க, அங்கே கிடந்த வெளியே கிடந்த மரம் தான். எந்த பொருளும் வீணாக வேண்டிய அவசியம் இல்லை தானே, நாங்களும் கொண்டு வந்து வெளியே தான் போட போகிறோம். அதை விலைக்கு வாங்குறத விட நாங்கள் இதை கொண்டு வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷம் பாவிச்சோம்னா, நம்ம நிலத்தை நம்ம கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டோம்னா, அப்புறம் நம்ம தேவைன்னா புது மரம் வாங்கி செஞ்சுக்கலாம். புது மரம் வாங்க தேவையில்லை, இதே ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் பழைய மரம். இது இதுதான் இப்போ நாங்கள் செய்தது. இதுக்கு என்ன மண்ணை அப்படி, இந்த மண் தான் பாவிக்கிறது தான். நாங்கள் இன்னும் நாங்கள் வச்ச கன்றுகள் தயாராகல, அதுக்கு இன்னொரு ரெண்டு கிழமை மூன்று கிழமை இருக்குது, நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் வைக்கலாம். இப்போ அதனால இது முதலே இப்படி போட்டு நாங்கள் விட அது தயாராகிடும். இதில் உயரமாக நாங்கள் செய்யலைன்னு சொன்னால், மரத்தை பாருங்கள், ஒரு மரம் தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் கீரை போடுற, கீரைக்கு பெருசாக வேர்கள் விடாது தானே, கீரை சின்ன சாமான் கனகாலம் இருக்கிறதும் இல்லை, அதனால் ஆக உயர்த்த தேவையில்லை. இப்போ நாங்கள் அங்கே செஞ்சுருக்கிறது கொஞ்சம் முளாகண்டு கத்தரி தக்காளிகள் வைக்கக்கூடிய மாதிரி. இதுக்கு நான் கீரைக்காகத்தான் இப்படி உயரத்தை குறைச்சிருக்கேன். என்ன இதுக்கு தானே உனக்கு நான் வேலை செஞ்சு விட்ருக்கேன், ஏண்டா நல்லா இருக்குதோ உங்களுக்கு? நாங்கள் பின்னுக்கு மரக்கறிகள் செய்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் சமைச்சு சாப்பிட போகிறேன். கோழி வெட்டி வச்சிருக்கு, அதுக்கு பாவிக்கிற சாமானை பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு பச்சை மிளகா. இந்த கழிவு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் அந்த மரக்கறிக்கு நாங்கள் போடுறோம்னு போன வெயில் காலம் நாங்கள் சேமித்ததை இப்போ தான் அள்ளி போட்டிருக்கோம். அதில் இப்படி கழிவு வரும்னு நீங்கள் பார்க்காதீங்க. அதில் பழங்கள், நீங்கள் வெட்டுற மரக்கறி எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பொட்டி நிறைய வரும். பெரிய மரப்பொட்டியில் நான் அடித்து வச்சுருக்கோங்க, பின்னுக்கு நான் அடுத்த பதிவில் நான் அதை காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டு இந்த வருஷம் நாங்கள் போட சேமித்தோம்னு சொன்னால், வார வருஷம் தான் அதை பாவிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ சில இன்றைக்கு அந்த மண்ணை அள்ளும் போது உள்ளுக்கு பார்த்தா, நாங்கள் போன வருஷம் போன வெயிலுக்கு காலம் போட்ட வாழைப்பழம் குளிருக்கு இறுகி போய் அப்படி கட்டியாக கிடக்கும், அப்படியே இருக்கும், உடைச்சாலும் உடப்படாத அளவுக்கு. அப்போ பாவிக்கலாது. இப்படி சேமிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் காசை கொடுத்து வாங்க தேவையில்லை, இல்லை நாங்கள் வாங்கி கொண்டு நாங்கள் போட்டிருப்போம் அந்த பதவியில் இருக்கும் அந்த மண், அது ஒரு மண் 8 ரூபா ஒரு பேக். நான் 10 பேக் வாங்கியிருக்கோம். அப்போ அது கொஞ்ச நாள் நாம் செஞ்சு வந்தால், இது இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் முதத்திரம் செய்ய போகிறோம். அப்போ எங்கள்கிட்ட அந்த மண் இல்லை, பழைய மண் இல்லாட்டி இப்போ செஞ்சு வந்தோம்னா, இந்த வருஷம் நாங்கள் 10 பேக் வாங்கினா அடுத்த வருஷம் நாங்கள் 5 பேக் தான் வாங்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் மண் வாங்க தேவையில்லை. இப்படி நீங்கள் சேமித்து வந்தீங்கன்றா, வாங்க கறியை வைப்போம். இப்போ எண்ணெயை விட்டாச்சு, சின்ன சீரகம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய்,
இறைச்சியை வெட்டி கழுவி வச்சிருக்கேன். ஒரு கரண்டி ராத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கு, உப்பு பாருங்க, கொஞ்சம் கல் உப்பு, அப்படியே மூடி விட்டீங்கன்னா அவிஞ்சி கொஞ்சம் அவிஞ்சி வரும். இந்த கறிக்கு பால் ஒன்றும் பாவிக்கல, தேங்காய் பால் எல்லாம். என்னை பார்க்குறவங்க நீண்ட காலம் வாழணுன்றக்காக நான் உங்களுக்கு தேங்காய் பழம் விட்டு காய்ச்சி காட்ட மாட்டேன். நல்ல நீண்ட காலம் வாழணும் நம்ம. நீங்க பாருங்க நம்ம பிள்ளையில கோழி கறி மணக்குதான், பக்கத்துல வந்து நிக்கிற சாப்பாடு சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாம நிக்கிற ரெண்டு பேர், ஒரு ஆள் வெளியே நிக்கிறார். கறியா வேணும் பிள்ளைக்கு? கறி தயார். தண்ணி விட இல்லை, பால் இல்லை, எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல விட்டோம். இனி சாப்பிட்றதுதான். சமையல் முடிஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.